தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செவர்ல க்ரூஸ் வந்து யூஸ்டு கார் மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணுறேன். ஸோ யூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவுக்கு தேவைக்கான யூசர்ஸ் வந்து பிடிச்சேன். ஸோ வண்டி வந்து இப்போ நிப்பாட்டி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆனதுனால நிறையா பேர் வந்து க்ரூஸோட யூசர்ஸ் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அவங்க வந்து இப்போ டே டு டே யூசேஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்குதா, அந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற சாதக பாதகம் இந்த வீடியோ முடிகிறதுக்கு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சாதக பாதகம் கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து வாங்கலாம் வேண்டாமன்ற உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் தெரிஞ்சிடும். ஸோ க்ரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன், டீசல் இன்ஜினில் கொடுத்தாங்க. சிஆர்டிஐ டெக்னாலஜியோட கூடிய இன்ஜின், 2000 சிசி உங்களுக்கு வந்து 2000 சிசி 4 சிலிண்டர் யூனிட் உங்களுக்கு கொடுத்தாங்க. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ்லையும் கொடுத்தாங்க அண்ட் 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுத்தாங்க. ஸோ பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 164 BHP பவரும் ஒரு 360 Nm ஆஃப் டார்க்கும் உங்களுக்கு வந்து க்ரூஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்தது. ஸோ அந்த டைமில் அந்த பவர் வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வண்டியாக தான் க்ரூஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ 200 வரைக்கும் டாப் ஸ்பீடு திணறாமல் போகிறதுக்கு, ஒரு 180 வரைக்கும் திணறாமல் போகும்ன்ட்டு கூட யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைஸ்பீட் டிரைவபிலிட்டி க்ரூஸுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஹைஸ்பீடு வந்து வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு எந்த ஒரு அலுங்கல் குலுங்கல் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து அந்த வண்டியில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாடி ரோல் வந்து சிட்டி ஸ்பீட்ஸில் கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஹை ஸ்பீட்ஸில் ரொம்ப அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வளைச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக்கு, சஸ்பென்ஷனோட செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பள்ளமேட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு தூக்கி தூக்கி வீசின மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதனால் ஒரு ஓவரால் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொகுசான செடான் தான் உங்களுக்கு சேலில் இருந்த அதோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதோட பேசிக்ஸான எல்லா விஷயத்தையும் க்ரூஸ் வந்து உங்களுக்கு டிக் பண்ணிச்சு. ஸோ யூசர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுன்னா சிட்டிக்குள்ளே 9 அப்படி தான் கிடைக்குது வித் ஏசின்னு சொல்லியிருக்காங்க. லாங் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 120 உள்ளே ஓட்டிங்க அப்படின்னா ஒரு 12 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 120 அபவ் நீங்கள் க்ரூஸ் வந்து வெரைட்டி ஓட்டும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அதே சிட்டிக்குள்ளே எடுக்கிற மைலேஜ் மாதிரியே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 100க்கு கீழே ஓட்டினா ஒரு 15-16 எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைலேஜ் விஷயத்தில் அவ்வளோதான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசியோட கூலிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க யூசர்ஸ் வந்து. அதில் நிறைய இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் வண்டியோட அந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரூஸில் ஏசி நல்லா இருந்தது, நாய்ஸ் இன்சுலேஷனும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து க்ரூஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்க லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வண்டி வந்து அந்த நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அப்புறம் வர வேண்டிய வண்டி வந்து அப்போ லான்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்போவுமே அந்த வண்டி வந்து. ஸோ க்ரூஸ் வந்து ஓட்டி ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி ஓட்டி இறங்க மனசு வராதுதான் யூசர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு 3 யூசர்ஸ் கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்டோம், அவங்க போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த உடனே புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒருத்தங்க க்ரூஸ் வந்து வாங்கணுமா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ க்ரூஸ் வாங்கலாமான்னு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கே வேண்டான்னு தான் சொல்கிறாங்க யூசர்ஸ் வந்து. என்னன்றதுக்கு காரணம் சொல்லிடுறேன். ஸோ க்ரூஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் எலக்ட்ரானிக் பொருள் வந்து கேட்ஜெட்ஸ் வந்து அந்த க்ரூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகம். ஸோ அந்த இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவரில் வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிட்டதுனால, வருஷங்கள் ஆயிட்டதுனால க்ரூஸுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு யூசர்ஸே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டே டு டே ஒரு ஆயில் சர்வீஸுக்கு ஆயில் சர்வீஸுக்கு பண்ணுற ஒரு ஏர் ஃபில்டரோ இல்லை ஒரு ஆயில் ட்ரெயின் ப்ளக்கோ இல்லை ஒரு அந்த வண்டிக்கு தேவையான அத்தியாவசிய பொருளே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு சென்னையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், சென்னை அவுட்டராக இருக்கட்டும், திருவள்ளூரில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இஷ்யூஸ் வந்து ரொம்ப இருக்குது, ஸ்பேர்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போ எந்த செலவு வரும்னு சொல்ல முடியாது க்ரூஸை பொறுத்த வரைக்கும். வந்ததுன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஹெஃப்டியாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் வந்து சீப்பான மெயின்டெனன்ஸ்ன்னு நினைக்காதீங்க. இப்போ க்ரூஸ் வந்து நீங்கள் இப்போ கம்மி பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ நீங்கள் வண்டி வாங்கினீங்கனாக்கும் நிறைய எதிர்பாராத செலவு எப்போ வரும் போகும்னு தெரியாது. நிறைய எலக்ட்ரானிக் விஷயம் அந்த வண்டியில் இருக்கிறதுனால. ஸோ அது வந்து நீங்கள் தயாராக இருக்கீங்க இல்லை ஒரு நல்ல மெக்கானிக் உங்ககிட்ட இருக்காங்க அவங்களால பண்ண முடியுமே அந்த சர்வீஸ் அவங்க பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ ஏதோ இப்போ ஒரு ஏசி ஏசிலேயுமே
கூலிங் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஏசியில் நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூலிங் வந்து அந்த வண்டி உண்மையாக நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஏசி நல்லா கூலிங் ஆகும். ஆனால் ஏசியோட கம்ப்ரஸராக இருக்கட்டும், கண்டென்சர் காயிலாக இருக்கட்டும், மற்ற வண்டிக்கு செலவு பண்ணுறதோட இது வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான ஒரு காஸ்ட் வந்து செலவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வண்டி வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்களே சொன்னது ஒரு யானையை கட்டி தீனி போடுற மாதிரிங்க, ரொம்ப செலவு வைக்குது அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சொகுசான கார் தான், ஆனால் நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போது அவங்க புதுசாக வாங்கி அந்த யூசர்ஸ் வந்து ஒரு 5-6 வருஷம் அந்த வண்டியை வச்சுருக்கிறவங்களே ரொம்ப இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இந்த வண்டி யாருக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கூட கிடையாது, யூஸ்டு கார் மார்க்கெட்டில் கூட எங்கள் சொந்தக்காரங்களை கூட சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அந்த வண்டியோட டிரைவபிலிட்டிலாம் நல்லாயிருக்கும், இன்ஜினோட பிக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். பிக்கப்புன்ட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 4வது கேர்லேயும் 5வது கேர்லேயும் ரொம்ப திணறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக்கப் அவ்வளோ பவர் கொடுத்துமே ஒரு சஃபிஷியண்டான புல் இல்லை அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 6 கியர் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு, டைராய்டு, ஸ்டேரிங் ராக், இந்த மூணுத்துலேயுமே கொஞ்சம் நாய்ஸுன்றது ஸ்டேரிங் ராக்கில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. டைராய்ட்லேயும் அடிக்கடி ப்ராப்ளம், அதாவது டைராய்டு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் சாஃப்டர் சைடு தான் கொஞ்சம் செட்டப், ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலான சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணியிருந்த வண்டியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு இந்த ரேக்கு, ஸ்டேரிங் ரேக்லாம் ரொம்ப ஹெஃப்டியான காஸ்ட்டு, மாற்றினாலும் பிரயோஜனம் இல்லை, பொருளும் இப்போ கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. கிளச்சு வந்து மேனுவல் ஸ்பீட் கியர் மேனுவல் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசுலேயுமே ஒரு 1/2 டைட் இருக்க தான் செஞ்சுதுன்னு சொன்னாங்க. 4 அடைவில் ஒரு 50,000-60,000 ஓட்டினப்புறம் ரொம்ப ஓட்ட முடியல, ஓட்ட முடியாத அளவுக்கு கிளச்சு கால் வலிக்குதுன்றது யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த வண்டி வந்து எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு வாங்கலான்னா, கடைசியாக நீங்கள் இவ்வளோவும் பார்த்துட்டும் நீங்கள் அந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா கடைசியாக நிப்பாட்டுற ஸ்டேஜில் இருந்த மாடல், அப்டேட்டட் மாடல் வாங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா க்ரூஸோட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வண்டி நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வண்டிக்கு உண்டான அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் எதுவும் ஒரு இஷ்யூனா நீங்கள் கொடுத்து வாங்குற காசு அப்படியே வேஸ்ட்டாக போன மாதிரி தான், நிறைய செலவு வைக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் அவாய்ட் பண்ணுங்கள், மேனுவலாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ கண்டிஷன் வந்து ஒரு 50-65,000 ஓடின வண்டினா பாருங்கள், 100,000 ஓடினா தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க, நிறைய இஷ்யூ வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இது போக இந்த இன்ஜினில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் சீலு, நம்ம பைப்லைன்ஸு, அந்த மாதிரி குறிப்பிட்ட பாகங்களில் வந்து ஆயில் லீக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக வருது. அதை ஓவரால் என்ன சொல்லணும்னா அந்த இன்ஜினில் சில இடத்துல ஆயிலோட கசிவு, அப்நார்மலான இடத்துல மற்ற வண்டியில் பார்க்காத இடத்துலலாம் ஆயில் லீக்கேஜ் கொஞ்சம் வருது அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க யூசர்ஸ் அவங்க ஜென்யூனாக அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா, எந்த பட்ஜெட்டு, அதாவது எந்த ரேஞ்சில் வாங்கலாம், என்ன கிலோமீட்டர்ஸில் வாங்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் எல்லாமே அவங்க வெல் எக்யூப்டாக தான் கொடுத்துருந்தாங்க, ஏர் பேக்கு கூட 2க்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சேஃப்டிக்காக. ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் அந்த வண்டியில் ரைஸ் ஆகுதுன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இப்போ இதுக்கு மாத்தா என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டீசல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் எண்ணி கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நம்பகத்தன்மையாக ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னா கொரோலா ஆல்டிஸ் டீசல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் இருக்கிற அத்தனை வசதிகளும் உங்களுக்கு வந்து ஒரு ரிலையபிளான இன்ஜினோட கம்மி மெயின்டெனன்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியோட ஒரு வண்டி வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னா கொரோலா ஆல்டிஸ் வந்து எடுக்கலாம். ஸோ க்ரூஸை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் யூசரே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், அதே மாதிரி உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்குன்றதும் நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் வந்து இன்னமும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏற்கனவே நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, நம்ம சேனல் லிஸ்ட்டில் ஏற்கனவே நம்ம பண்ண யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் வந்து இருக்குது, அதே மாடலுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அதில் நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வண்டி அதில் இருக்கும், அப்படி இல்லாததை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அதோடய டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நான் கலெக்ட் பண்ணி ஜென்யூனிட்டி செக் பண்ணிவிட்டு போடுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கும்போது உங்களுக்கு அது அந்த நம்பிக்கை வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ உடனே போட முடியாது, நீங்கள் ஒரு மாடல் கேட்குறீங்க அப்படின்னா அதோடய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து யூசர்ஸை வந்து தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட பொறுமையாக பேசினா தான் அவங்க இவ்வளவும் சொல்லுவாங்க, அதை கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.